அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சினி அப்டேட்ல என்ன அப்டேட் சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோவோட கெரியர் ஸ்டார்ட் ஆகி இன்னையோட 15 இயர்ஸ் ஆகுது. 15 இயர்ஸ் ஆஃப் கார்த்திசம் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியால மிக ஹாப்பியா மிக பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதை பத்தின ஒரு அப்டேட் தான் சொல்ல போறேன். கார்த்திக் அவர்கள் தன்னோட கெரியரை வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு மணிரத்னம் அவர்கள் கிட்ட. ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு படத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அண்ட் 2007 பருத்தி வீரன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட்டான மூவில வந்து நடிச்சு பல பேரோட அப்ரிசியேஷனை வாங்கியிருந்தார்னே சொல்லலாம். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாரு. அந்த படத்தை பார்க்கும் போதே ஒரு ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஹீரோவா நடிச்ச மாதிரியான ஒரு மூவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அமீர் டிரெக்ஷன்ல வேற லெவல்ல நடிச்சிருந்தாரு கார்த்திக் அவர்கள். அதை தொடர்ந்து 1001 அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ராகவன் டிரெக்ஷன்ல நடிச்சிருந்தாரு கார்த்திக் அவர்கள். அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹிட் மூவில நடிச்சிருந்தாரு. பையா, நான் மகானல்ல, 2014 மெட்ராஸ் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. அண்ட் தீரன் அதிகாரம் 1, கடைக்குட்டி சிங்கம், அண்ட் 2019 கைதி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. செம்ம சூப்பரான ஒரு படம். அண்ட் அதை தொடர்ந்து 2007 ஸ்டார்ட் பண்ண அவரோட கெரியர் 2022 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராரு. ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கெரியரை அமீர் அவர்கள் கூட தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த படம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு படம். என் கெரியரே வந்து ஒரு வேற லெவலுக்கு வந்து கொண்டு போன ஒரு படம். ஸோ அந்த படத்தில் நான் நடித்ததுக்காக ரொம்பவே பெருமைப்படுதான், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பினஸாக இருக்குது. இது மாதிரியான ஒரு படம் என் கெரியரில் அமைஞ்சது, நான் ரொம்பவே லக்கியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமீர் ஞானவேல் தன்னோட அண்ணாவான சூர்யா அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. அண்ட் தன்னோட ஃபேன்ஸுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு. அண்ட் மீடியா பீப்புள்ஸ்க்கும் நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ ஒத்து மட்டமாக வந்து இந்த பாத்தே இந்த ட்ராவல் வந்து இந்த எல்லாரும் மூலியமாக தான் நடந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹாப்பினஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சோஷியல் மீடியாவில். ஸோ இப்போது அதுதான் வைரலாக போயிட்டுருக்கு. 15 இயர்ஸ் ஆஃப் கார்த்திசம்க்கு நம்மளும் நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ இது மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் நிறைய பார்க்கணும் கேட்கணும்னா அதுக்கு நம்ம பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.